இது நம்முடைய மண். தமிழ்நாடு இல்ல, இந்திய நாடே நம் நாடு, என் நாடு. பாரத நாடு என்பதே பைந்தமிழர் நாடு என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த தமிழ் உறவுகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நான் சொன்னால் ஒரு இனப்பற்றில், ஒரு மொழி பற்றில் இனப்பெருமைக்காக சீமான் பேசுகிறார் என்று நீங்கள் எண்ணக்கூடும். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது. இந்த நாடு, இந்த நிலப்பரப்பு, இது முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று பதிவு செய்கிறார். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் என்று சொல்லியிருக்கிறார். அதை 21 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மேற்கு வங்கத்தை ஆட்சி செய்து வந்த பொதுவுடைமை தத்துவத்தினுடைய பிதாமகன் ஐயா ஜோதிபாஸ் அவர்கள், ஆம், அண்ணல் அம்பேத்கர் சொல்வதை நான் ஏற்கிறேன் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இந்திய நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவன் தமிழன். அமெரிக்காவினுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருந்தகைகள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் தன்னுடைய ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்களே, அன்பு உடன் பிறந்தார்களே, தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன். மற்ற எல்லா இனங்களும் வந்து குடியேறியவர்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழன், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழன் ஒரு காலடியில் குறுகி அரசியல் வலிமை இழந்து, உரிமை இழந்து, உணர்விழந்து அடிமை நிலையில் வாழ காரணம் என்ன என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. கையறு நிலையில், கடைசி நிலையில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் சமூகம், இது மீட்சியுரை எழுச்சியுரை இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த காலகட்டம்தான். நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணரே, அன்பு தம்பே தங்கைகளே, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார். தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர் எழுச்சியுற வேண்டும். அதற்கு இருக்கிற ஒரே வழி, நாம் தமிழர் கட்சி ஆட்சி தமிழர் தாய் நிலத்திலே மலர வேண்டும். எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சியே, எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சியே என்று கூட பாடவில்லை நம்முடைய தாத்தா புரட்சி பாவலன். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையில் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்று பாடுகிறான். செந்தமிழை, செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலேங்கிறான். அந்த வெந்தனல் வேறு எதுவும் இல்லை, நாம் தமிழர் கட்சி பற்ற வைத்திருக்கிற புரட்சி தீ என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எளியோர் சிலர் எளியோர் தமை, வலியோர் சிலர் வதையே புரிகுவதா? மகாராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா? நம்முடைய புரட்சி பாவலன் என்ன சொல்றான், திமுகவை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. நீங்கள் பார்த்திருப்பீங்க பல சுவரொட்டிகளில், பல சுவர் எழுத்துக்களில் நிரந்தர முதல்வர் என்று எழுதி வைத்தவர்கள் எல்லாம் இன்று எங்கு நிரந்தரமாக படுத்திருக்கிறார்கள் என்று. இங்க வீழ்த்த முடியாத ஒன்றே கிடையாது. நமக்காக ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்கிறான், ஸ்டாலின் நீ யாரையும் நினைச்சுக்க கூடாது, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின், உலகில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லைங்கிறான். அப்படி ஒரு படையே கிடையாதுரா, வீழ்த்த முடியாத படை என்ற ஒன்றை இருந்தது இல்லடாங்கிறான். இது என்ன படை? அது வெறும் சரி சோரி சரங்கு படை, ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, கேள்வி கேட்டால் வெளியே வராது மூச்சு. இது ஒரு கூட்டம். செந்தமிழை, செந்தமிழ் நாட்டை சிறை மீட்கங்கிறான் பாருங்க. அப்படின்னா உன் தமிழ் சிறையில் இருக்கு, செந்தமிழ் நாடு சிறைப்பட்டு கிடக்கு, உன் தாய் நிலம், உன் நிலம், உன் மண்,
வள்ளியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமினும் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உலகையே ஆள்வதற்கு உன் தமிழ் தாய் உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழாங்கிறான் நமது தாத்தன் புரட்சி பாவலன் தண்ணீர் ஊத்தி எழுப்பவில்லை வெந்நீர் ஊத்தி எழுப்புகிறான் என் உடன் பிறந்தார்களே உடனே விழி தமிழாங்கிறான் நான் நபிகள் நமக்கு கற்றுக் கொடுத்தது நிறைய என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் என் மாமன் மைத்துனர்கள் என் அப்பா பெரியப்பாக்கள் இன்னும் ஒரு முறை ஆழ்ந்து குரானை மறுவாசிப்பு செய்வது நல்லது என்று நான் உளமாற கருதுகிறேன் அன்போடு வேண்டுகிறேன் உண்மையிலே நபிகளின் வழியில் நீங்கள் நடக்கிறீர்களா என்ற ஐயம் எனக்கு அவ்வப்போது வரும் ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார்கள் உண்டாகும் என்கிறார்கள் நீங்கள் ஊழல் லஞ்சம் பெறுகிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை பெறுபவனுக்கே நீங்கள் வாக்கு செலுத்தி துணை நிற்கிறீர்கள் என்கிறதை நான் உறுதி செய்கிறேன் அப்போது இறைவனின் சாபம் உங்கள் மீதும் உண்டாகும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அது அதுதான் சொல்ல நினைக்கிறேன் Thank you.